உறவுகள் யாவரும் கணக்கா. இன்றைக்கி உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசை. சமீப நாட்களாகவே நம்முடைய சேனல் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அங்கங்கே வைக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. சமீப நாட்களுக்கு முன்பதாக ஒரு அரசு அதிகாரியே வந்து நம்மளுக்கு அழைப்பில் வராரு. அழைப்பில் வந்து அவர் யார் என்ன வர விவரங்கிறத சொல்லாமலேயே சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார். ஏன் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை நீங்கள் வந்து நோண்டுறீங்க? எல்லா அலுவலகமும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கலாமே. ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த அலுவலகத்தை மட்டும் ஏன் நீங்கள் டாமினேட் பண்ணி டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து கேட்குறீங்க, தகவல் கேட்குறீங்க, பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ மக்களுக்கு அன்றாட தேவை என்ன இருக்குது அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், இது மூணு தான் மக்களுக்கு அன்றாட தேவை. இந்த அன்றாட தேவை எங்கேருந்து கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னா, இன்றைக்கு கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட இருந்து கிராமப்புற மக்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நடத்துகிற ரெண்டு அலுவலகம் பெரும்பகலை பார்த்திங்கன்னா, ஒன்று பிடிஓ அலுவலகம், இல்லாட்டி வட்டாட்சி அலுவலகம். இந்த ரெண்டு அலுவலகத்தில் தான் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிடைக்கப்பெறுகிற இடமா இருக்குது. இப்போ இந்த ரெண்டு இடத்துல என்ன சரியான நடைமுறை நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் கொண்டு வருகிற அத்தனை நலத்திட்டங்களும் மிகச்சரியாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்மளை விட பைத்தியம் வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சரியான நபருக்கு சரியான திட்டங்கள் வந்து சேர்ந்துருதப்பா அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்க அலுவலகத்தை டார்கெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பணி செய்கிற அரசு அலுவலர்களை இவங்க வேணும்னு என்ன செய்கிறாங்கன்னா, தகவல் பெரு அமைச்சரத்தை கையில் எடுத்து மிரட்டி இந்த மாதிரி ஸ்கீம்களெல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னு. எலிஜிபிள் உள்ள நபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோமே தவிர, அன்எலிஜிபிள் உள்ள நபருக்கு இதுவரைக்கும் யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணதும் இல்லை, இனி ரெக்கமெண்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற விதிக்கு உட்பட்டு தான் ஒரு திட்டத்தை ஒரு பயனாளி பெற வேண்டும் என்பது சட்டம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சரியான திட்டத்தை சரியான நபருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிற எங்களை வந்து தேச துரோகி, இவன் வந்து அரசாங்க அலுவலகத்தை மிரட்டி வந்து மக்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொடுக்குறான். மிரட்டி பெற்றுக்கணும் மக்களுக்கான தேவைகள்னால், தகுதியே இல்லாத மக்களுக்கு அந்த திட்டத்தை பெற்றுக் கொடுக்கல. யார் தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து கேட்க வேண்டியிருக்கு. தகுதி இல்லாத எத்தனையோ நபருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ தகுதி உள்ளவனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கேள்வியே கேட்கப்படுதில்லை. தகுதி இல்லாதவனுக்கு அந்த திட்டத்தை வந்து நீங்கள் கொடுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. நாம் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை எதுக்குமே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆட்சியர் அவர்கள், இல்லை எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க உயர்ந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள், இவங்க வந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு அரசு அலுவலகத்தில், அதாவது நான் சொல்கிறது வட்டாட்சி அலுவலகமோ இல்லை பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸோ, அந்த அலுவலகத்தில் இறங்கி கரெக்டாக ஒரு வருஷ கோப்புகளை ஆய்வு பண்ணாலே போதும். ஒரு வருஷ கோப்புகளை ஆய்வு பண்ணாலே போதும். இப்போ வட்ட வளங்கள் அலுவலகமாக எத்தனை பேர் கரெக்டாக ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறீங்க? இந்த ரேஷன் கார்டு நீங்கள் கொடுத்தவங்களுக்கு சரியான எலிஜிபிள் உள்ள நபருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது, அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முன்னாடி வைங்கன்னு சொல்லி உட்கார்ந்தாங்கன்னா, மாவட்ட ஆட்சியரோ ஒரு வாய்ப்பாட்டாட்சியரோ வந்து உட்கார்ந்தாங்கன்னா, அதில் யார் சமூக விரோதி, யார் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது விளங்கிடும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பட்டாமாற்றம் நடக்குது அப்படின்னா, பட்டாமாற்றம் எப்படி நடக்குது அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பத்திரம் பதிஞ்சால் தான் பட்டாமாற்றம் நடக்கும். பதவித்துறைக்கு உள்ளே போனால் தான் வருவாய்த்துறைக்குள்ளே வரணும். அரசாங்கம் கொடுக்குற பட்டாங்கிறது வேறு, ஆனால் ஒரு தனிநபருக்கு ஒரு இடத்தை விற்க வாங்க செய்யும் போது பத்திரப்பதிவுங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த பத்திரப்பதிவு பண்ணி தான் இந்த பட்டாமாற்றம் நடந்திருக்கா. ஒரு வருஷம் கோப்புகளை கொடுங்க. ஒரு வருஷம் கோப்புகளை முன்னாடி வச்சு ஆய்வு பண்ணிங்கன்னா, யார் யாரெல்லாம் நேர்மையாக பட்டா வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இல்லீகல் பட்டா வாங்கிருக்கு, இந்த இல்லீகல் பட்டா வாங்கினதுக்கு எத்தனை பேர் அவங்க கைவிட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் நிறைய விஷயங்களை பிடிச்சிட முடியும் அப்படின்னு மாண்புமிகு அதிகாரிகளுக்கு நான் அந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதேமாதிரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் சரியான நபர்களுக்கு தான் வீடு வழங்கும் திட்டத்தில் கொடுத்துருக்காங்களா, சரியான நபர்களுக்கு தான் ஒவ்வொரு திட்டத்தையும் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்களா, எலிஜிபிள் உள்ள நபர்களுக்கு தான் அந்த திட்டம் போய் சேர்தா அப்படின்னு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஒவ்வொரு அலுவலகத்தையும் மாண்புமிகு உயர்ந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணாங்கன்னாவே இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாமே சரியாயிடும். இப்போ யார் தேசத்துறை, யார் சமூக விரோதிங்கிறது ஆய்வு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அறிக்கை வெளியிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். நான் இது மூலம் சொல்லிக்கொண்டது என்ன அப்படின்னா, யாரையும் நம்ம குற்றம் சாட்டணும் இல்லை குற்றம் சுமத்தணும் அப்படின்னு நோக்கம் நம்முடைய நோக்கமே கிடையாது. இல்லாதப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் திட்டங்கள் போய் சேர்ந்துருச்சுன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலையே கிடையாது. நாங்கள் அதுக்கு உள்ளே வரப்போகிறது எதுக்கு, எங்களுக்கு இந்த தேவை ஏன் வருதுன்னா, ஒருத்தன் கண்ணை கசிட்டு ரோட்டில் திரியும் போது சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாமல் அவன் அலையும் போது அவனை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் மீது ஒரு இறக்கம் வைக்கிறோம், ஐயோ இந்த திட்டம் அவனுக்கு கிடச்சின்னா இவன் குடும்பத்தை ஓட்டிக்குவான், இவன் பிள்ளைகளை வளர்த்துக்குவான், படிக்க வச்சுக்குவான். அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான், ஒரு இறக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள்லாம் சமூக சேவை செய்யணுங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. இது ஏன் அரசு அலுவலருக்கு வரமாட்டேங்குதுங்கிறது தான் என்னோடய கேள்வி. நீங்களும் மனிதர்கள் தான், இது ஏன் அரசு அலுவலர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரமாட்டேங்கிறது தான் எங்களோட கேள்வி. எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க.
இல்லாதப்பட்ட மக்களை இல்லாதப்பட்ட மக்களாக பாருங்களேன், அவங்கள்ட்ட நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அந்த திட்டத்தை அவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம், வேறு எதையுமே இல்லை. இப்போ ஒருத்தனுக்கு தகுதி உள்ளவனுக்கு வறுமை கோட்டு பட்டியலில் இடம் கேட்குறான் அப்படின்னா, வறுமை கோட்டு பட்டியலில் அவனை சேர்க்கறதுனால என்ன பிரச்சனை? தகுதி இல்லாத எத்தனையோ பேர் வறுமை கோட்டு பட்டியலில் இன்றைக்கி இருக்கானே, பல திட்டங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறானே. இதை வந்து நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், அரசாங்க அலுவலர்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான், மகிழ்ச்சி. யாரையுமே நம்ம டாமினேட் பண்ணணுங்கிறது நம்முடைய நோக்கமோ நம்முடைய சேனலோட நோக்கமோ கிடையவே கிடையாது. சட்டத்திட்ட விழிப்புணர்வுகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் பாமர இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்முடைய தேசம் ஊழல் லஞ்சமற்ற தேசமாக மாறணும். வருகிற ஜென்ரேஷன், வருகிற சந்ததி ஒரு உயர்தர சந்ததியாக உருவாக்கணும். நம்முடைய தேசம் வல்லரசாக மாறணும். இது ஒற்றை கனவு தான் எங்களை பாரு ஆட்களுடைய கனவே தவிர எந்த ஆதாயமும் எங்களுக்கு வந்து இதனால் தேவையில்லை. அப்படிப்பட்ட சம்பாத்தியமும் எங்களுக்கு அவசியமும் கிடையாது. யாரையும் மிரட்டணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கிட்டையும் வந்து காலில் விழுந்து எங்களுக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நன்றி.